தோழர்கள் வழியாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சுகளுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன, இரண்டு வினோதமான செய்தி தான். என்ன அப்படின்னா, கற்பனை பசுக்கு தண்டனை வழங்கிய நாடும், அடுத்ததாக வந்து 9 பைசாவை பிரதமர் நரேந்திர மோடிக்கு செக் அனுப்பிய வாலிபரை பற்றி தான் பார்ப்போம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். பல்கேரியாவை சேர்ந்த கற்பனை பசு ஒன்று ஐரோப்பிய யூனியன் எல்லையை தாண்டி செர்பியாவிற்கு சென்றதால் அந்த பசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கமைக்கும் நாடுகள் ஒன்றுதான் அந்த பல்கேரியா நாடு. பல்கேரியா எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள கோபி லோவாட்சி கிராமத்தை சேர்ந்தவர் இவான் கரம்பியோ. இவர் ஏராளமான மாடுகளை வளர்க்கிறார். அவரது மந்தையில் இருந்த பசு பேர் தான் பென்கா என்ற கற்பனை பசு. இந்த பசு இன்னும் 3 வாரத்தில் பிரசவிக்க இருக்கு. அந்த நிலையில தான் மேய்ச்சலுக்கு சென்ற பென்கா பல்கேரிய எல்லை தாண்டிட்டு செர்பியாவுக்குள் நுழைந்தது. அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத நாடு. அதாவது ஐரோப்பிய ஆணை வழிகாட்டுதலின்படி உரிய ஆவணம் இல்லாமல் எல்லை தாண்டினால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்பது அந்த நாட்டினுடைய சட்டம். இதனால் ஐரோப்பிய அதிகாரிகள் கற்பனை பசுவான பென்காவிற்கு மரண தண்டனை விதித்துள்ளனர். எல்லை தாண்டிய பசுவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளதால் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பசு இப்போ தற்போது உரிமையாளர் தான் இருக்கிறது. இதனால இந்த பசுவுக்கு மரண தண்டனை இருந்து விலக்களிக்க கோரி சமூக வலைதளங்களில் ஆதரவு திரட்டப்பட்டு வருகிறது. பெட்ரோல் விலை வந்து டெய்லி வந்து 10 பைசா 20 பைசா அப்படி ஏறுறதும் இறங்குறதுமா அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் ஒரு நாளைக்கு 2 நாள் முன்னாடி வந்து 9 காசு, அதாவது பெட்ரோல் விலை வந்து 9 காசு குறைத்ததுனால அந்த 9 பைசாவையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு செக்க அனுப்பியிருக்கார் ஒரு வாலிபர். அவர் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் ராஜண்ணா சிறுசிலவை சேர்ந்த சாந்துகோடு ஒரு பேர். பெட்ரோல் விலையவருக்கு அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்க தான் திட்டமிட்டிருக்காரு. திட்டமிட்டு தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு சென்றார். அங்கு ராஜண்ணா சிறுசிலா மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணா பாஸ்கரிடம் 9 பைசாவுக்கான காசோலையை வழங்கியிருக்காரு. மேலும் இந்த காசோலை வந்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் விரைவில் சென்றடைய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கார். முதலில் காசோலையை வாங்க மறுத்த ஆட்சியர் பின்னே அதனை சாந்துகவுடமே கொடுக்க முயன்றார். ஆனால் அதனை திரும்ப புறமாக சாந்துகவுடு அங்கிருந்து சென்று விட்டார். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல் மீண்டும் உங்க மொபைல்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் சிம்பலை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. இன்னும் ஒரு 19 தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது தமிழ் டெக் தொடர்கள். திரளி தெரியும் வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க, அதையும் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.